ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ஸ்பாஞ்சி சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டு முட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு முட்டையை வந்து நல்லா நீங்கள் வந்து ஹேண்ட் பீட்டரோ இல்லைனா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்லேயோ நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஹாஃப்வே, அதாவது பாதி பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, இதில் நம்ம வந்து ஜீனி வந்து 2 கப்பு எக்குக்கு வந்து நான் 50 கிராம் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பவுடராக இருந்த ஜீனியாக இருந்தாலும் சரி, இல்லைனா முழுசாக இருக்க ஜீனினாலும் சரி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே இதை ஆட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணணும். ஹேண்ட் பீட்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா வந்து நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ நல்லா ரைஸ் ஆகி ஃப்ளஃபியாக ஒரு சாஃப்ட் கொஞ்சம் ஹை பீக் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக அடிச்சுக்கணும். இப்போ இது பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நல்லா இது ஒரு சாஃப்டாக நல்லா ஹை பீக் வரும், அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பீக்ஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டுக்கு போகலாம். இதை வந்து நம்ம 2 முட்டை 50 கிராம் ஜீனி எடுத்தோம் இல்லையா. ஸோ எவ்வளோ ஜீனி எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கணும். ஸோ 50 கிராம்ஸ் வந்து மைதா. அப்புறம் வந்து அதில் அப்படியே ஹாஃப், அதாவது 30 கிராம்ஸ் வந்துட்டு கொக்கோ பவுடர். இதில் கிண்ணம் எடுத்திங்கன்னா அந்த அளவு அளந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சமமாக இருக்கணும். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த திட்டு திட்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதை வந்து ஹாஃப் நம்ம சளிச்சு வச்ச அந்த மாவை வந்து பாதியை வந்து முதல்ல அந்த முட்டை அடித்ததில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரே தான் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாகிடும், கிளற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 தடவை சேர்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கதே நம்ம ஃபுல்லாக சேர்த்து நல்லா கிளறலாம். கிளறும் போது ஃபஸ்ட்டு கெட்டியாக வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அகெயின் வந்து அந்த மாவு வந்து நல்லா லூஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து ஆகிடும். இது ஆனதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஸ்பேச்சுலாவில் வந்து இப்படி 8 அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக அந்த மாவு வர்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு கீ இல்லைனா பட்டர் வந்து கீழே தடவிக்கோங்க. சைடில் எல்லாத்தையும் தடவிட்டு கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக பட்டர் பேப்பர் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த மாவெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிட்டீங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ நான் இது வந்து ஓடிஜியில் 180 டிகிரியில் வந்து 30 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். அவன் வேறு எதுலையா டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சாஃப்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க இந்த ரெசிபி. இதுக்கு மேலே நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.